ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேரிஸ் லேண்ட். இன்னைக்கு நம்ம பேக் பண்ணிட்டு எங்க போறோம்னா, மாஃபுஷிங்கிற ஒரு ஐலண்டுக்கு தான் போறோம். நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், ஏன்னா எங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து தான் ஃபெரி இருக்குது. அதனால தான் நாங்கள் ஏர்போர்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஊர்லேருந்து வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது, எங்கே போகலான்னு ஒரு பிளான் பார்த்துட்டே இருந்தோம். மேக்ஸிமம் இங்கே நிறைய பேர் மாஃபுஷி ஐலண்ட்ஸுக்கு போவாங்க. நான் இது வரைக்கும் போனது கிடையாது. சரி, போய் பார்த்துட்டு வரலாம், எந்த மாதிரி இருக்குன்னுலாம் ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால மாஃபுஷிக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இன்றைக்கி. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம், இங்கே தான் ஃபெரி வரும். இங்கே இந்த இடத்த நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் மால்தீவ்ஸ் வரவங்க எல்லாருமே இதில் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. நான் இவ்வளோ நாள் ஆன பிறகும் இதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்ததில்லை. சரி, இந்த வாட்டி எடுப்போம், இங்கே வர வந்துட்டோமேன்னு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நாங்களுமே எடுத்தோம். எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட ஃபெரி பார்த்தீங்கன்னா 2:30 தான் வரும். நாங்கள் 1:45 போலலாம் இங்கே வந்துட்டோம். அதனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நம்ம வந்த உடனேக்குமே போட்டில் ஏறி உட்காந்துட்டோன்னா அந்த போட்டு லைட்டாக ஆடிட்டே இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெளியே வெயிட் பண்ணுறது தான் நல்லது. நாங்களுமே அப்படி தான். நாங்களும் 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்கள் ஃபெரி பக்கத்தில் தான் நின்றுடுச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் ஃப்ரீயாக. டைம் ஆனதுமே எங்களை கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஃபெரி வந்து ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் இனி மாலைக்கு போகும். மாலையிலையும் போய் பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு தான் போகும். அதனால கரெக்ட் டைமுக்கு கிளம்பிடும். நாங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டோம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. இந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தா தெரியும், இதுக்குள்ளே தான் நம்ம லக்கேஜஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. நாங்களும் எங்களோட லக்கேஜஸை கொடுத்துட்டு ஃபெரிக்குள்ளே ஏறிட்டோம். கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக தான் ஆட்கள் இருந்தாங்க. இந்த ஃபெரியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏசி கிடையாது, ஜஸ்ட்டு ஃபேன் தான். கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. எங்கள் ஃபெரி கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி டைரெக்டாக மாலையில் போய் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேருந்து ஆட்களை ஏற்றிட்டு மறுபடியும் அங்கே 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நின்றுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாஃபுஷிக்கு இங்கேருந்து எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 30-35 நிமிஷம் ஆகும். கரெக்டாக 30 மினிட்ஸ்லேயே நாங்கள் மாஃபுஷிக்கு வந்துட்டோம். ஏன்னா கடல் ரொம்ப ரஃபாலாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்துச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. நாங்கள் இங்கே மாஃபுஷியில் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். இங்கே 1 ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அவங்க கரெக்டாக எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. எங்களோட லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ண அவங்க பக்கி மாதிரி ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழமையாக நல்லா இருந்துச்சு. ரொம்பவே வெயில் தான், அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் வெளியே உட்காந்து அப்படி காத்தோட்டமாக போகிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மாஃபுஷியில் இறங்கினதுமே வாவ் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம இங்கே நிறைய ஐலண்ட்ஸ் போகிறனால எல்லா ஐலண்ட்ஸுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இங்கே மாஃபுஷியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமஸ்னால் வாட்டர் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மெயினாக, அதுக்காண்டியே தான் இங்கே வருவாங்க. இந்த ஸ்னோர்க்லிங், ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க. எங்கள் பின்னாடியே ஒரு பக்கி வருது. ஆனால் இந்த நேம் வந்து ட்ரிட்டான் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பெரிய பிராண்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பெலிகான் பீச்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ரொம்பவே பக்கம்னு சொன்னாங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் ரோடு கூட கிடையாது, இந்த மணல் ரோடு தான். வீடுகளுமே நிறைய, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த கோரலில் செஞ்ச வீடுகளும் நிறையா இருந்துச்சு. சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன வீடுகள் அந்த மாதிரி தான். நான் முதல்ல மாஃபுஷியில் இங்கே லோக்கல் மக்கள் வாழ மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே லோக்கல் மக்களும் நிறைய பேர் வாழ்கிறாங்க, ஃபாரினர்ஸுமே வராங்க.
அடுத்த எண்டு பீச் சைடு வந்துச்சு. இதுக்கு பக்கத்துல தான் எங்களோட ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களுமே பக்கத்துல நெருங்கி வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஹோட்டல் பெலிகான் பீச்சு. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனி உள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பக்கியை விட்டு இறங்கிட்டோம். கிளைமேட் ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் மால்தீவ்ஸில் உள்ள ரெசார்ட்ஸு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் வச்சுருப்பாங்க நடுஸில். அதுவுமே மணல் போட்டு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே வந்ததுமே அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஒரு குளிர்ந்த ஜூஸ் தந்தாங்க. நாங்களும் அதை குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு இனி எங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டு. நம்ம விசா கார்டு, நம்ம ஒர்க் விசா கார்டெல்லாம் கொடுத்தா நம்ம ஃபாரினர்ஸாக இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறவங்களான்னு எல்லாம் செக் பண்ணி தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டு எங்களோட லக்கேஜை கொண்டு எங்கள் ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோர்க்லிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இந்த சாண்ட் பேங்க் விசிட்டு இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகலாம், இல்லாட்டி நம்ம வெளியே கூட விசாரித்து போய்க்கலாம். ஏன்னா இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவுமே அதுதான். ஃபைனலாக எங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு நார்மலான ஒரு ரூம் தான், கொஞ்சம் சின்ன ரூம் தான், எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதுமே நாங்கள் ஜஸ்ட்டு ரூமை எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டோம். எல்லாமே இருந்துச்சு, டிவி, அப்புறம் அந்த மிரரு, லைட்ஸு, எல்லாமே ஏசின்னு எல்லாமே இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலே போதும், அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அவள் துள்ளி துள்ளி ரொம்ப ஜாலியாக இருந்தா. அப்புறம் பாத்ரூமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் ஷவர்லாம் கொடுத்துருந்தாங்க வெளியே. நம்ம வெளியே போய் பீச்சில் குளிச்சுட்டு டைரெக்டாக வந்து குளிக்கிறதுக்கு மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜு கூட இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம், அதனால் எந்த திங்ஸுமே பெருசாக உள்ளே வைக்கலை. நாங்கள் ரொம்ப டயர்டாக வந்ததுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருந்தோம். ஒரு குட்டி லாக்கர் கூட கொடுத்துருந்தாங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஏதாவது திங்ஸ் வச்சா நம்ம உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் தான் உள்ள ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியே குளிக்கலாம், பீச்சில் ஏதாவது குளிக்கலான்னு வெளியே வந்தோம். இது மறு சைடு பீச்சு. இங்கே பெருசாக ஆட்களெல்லாம் இல்லை. இங்கே நிறைய பாசியெல்லாம் இருந்துச்சு கடலில். இந்த சைடு ஃபுல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஈவினிங் இந்த கேண்டில் லைட் டின்னருக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போவே. இங்கே ஒரு சேரியட் மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் பிள்ளைய கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சைடு சுத்தமாக ஆட்களே இல்லை. அது என்னன்னு தெரில. இந்த பீச்சில் ஆட்கள் கால் நினைக்கிறது கூட இல்லை. கொஞ்சம் நல்லாவே ஸ்மெல்லாக இருந்துச்சு. பாசியெல்லாம் அப்படி படிஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் மால்தீவ்ஸில் எந்த ஐலாண்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி சீகலை பார்க்கலாம். அதுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருக்கோம். இங்கேயுமே நாங்கள் வந்தோடனே பார்த்தோம். கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம். எங்கே தான் குளிக்கிறதுன்னு எங்களுக்கு பெரிய ஐடியாலாம் இல்லை. இங்கே அட்டென்ஷன் நோ பிகினின்லாம் போட்டிருந்தாங்க. மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க, ஆனால் நிறைய இடத்துல பிகினி பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் மாஃபுஷியை பொறுத்த வரைக்கும் பிகினி பீச்னே தனியாக ஒரு பீச் இருக்குது, அங்கே பிகினி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் அந்த ஏரியா வழியாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு குளிக்கணும். இங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஜிம் கூட இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா மால்தீவ்ஸ் கொலாபரேஷனில் வச்சு கொடுக்குற ஜிம் தான். ரொம்ப பெரிய ஜிம்மாக இருந்துச்சு. ஈவினிங் வர நேரம் நிறைய பேர் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருந்துச்சு, அதில் தண்ணி வேற இருந்துச்சு. பார்க்குறதுக்கு குளம் மாதிரி இருந்துச்சு. மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் குண்டு தோண்டினாலே தண்ணி வந்துடும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிகினி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இந்த ஹீட்டுக்கு ஒரு குளியல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்களுமே ஒரு குளிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே கடல் ஆழம்லாம் கிடையாது. இங்கே வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் கூட நிறைய இருந்துச்சு. இந்த பாராசைலிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க.
எனக்கு இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸில் போகிறதுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் இந்த தடவை வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எதுவுமே போகலை. ஜஸ்ட் இங்கே குளிக்க தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தாலே தெரியும், ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே சன்லைட்டுக்கு வண்டி தான் மெயினாக இங்கே வருவாங்க. சன்லைட் ப்ளஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான். ரெசார்ட்ஸ்லேயும் சரி மற்ற ஐலண்ட்ஸ்லேயும் சரி, அவங்க நல்லா குளிச்சுட்டு அப்படியே வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே இருப்பாங்க. அவங்க ஊரில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மைனஸில் டெம்பரேச்சர்லாம் இருக்க நேரம் அவங்களுக்கு இந்த சன்லைட்டுக்கு வேண்டியே அவங்க ஒரு ப்ரைவசியாக இருக்கணும்னு தான் இந்த ரெசார்ட்ஸுக்கெல்லாம் மால்தீவ்ஸுக்கு மெயினாக வாரது. நாங்களுமே கடலில் இறங்கிட்டோம். ஒரு ஸ்விம் ரிங் எல்லாம் வச்சு தான் கொண்டு போகிறோம். அப்போ பிள்ளைய உள்ளே வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப வெயிட் கொடுத்து நம்ம பிள்ளைய தூக்க வேண்டாம், அது அப்படியே மிதந்துட்டே வரும். அதனால தான் நாங்களும் இதை கொண்டு வந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாராசைலிங் தான் மெயின், நிறைய பேர் இதில் போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாராசைலிங்னு மட்டும் கிடையாது, கயாக்கிங் அப்புறம் ஜெட்ஸ்கையாக இருக்கட்டும் இல்லை பேடல் ஸ்விங்காக இருக்கட்டும் நிறைய இருக்குது. நம்ம எதுக்கு தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். நானுமே இந்த ஒரு ஸ்னோர்க்லிங் கிட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது ஸ்னோர்க்லிங் கிட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம லென்ஸ் மாதிரி அடியில் பார்த்தா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரியும். ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. இது வேணால் ரொம்ப 30 ரூபாய் அந்த மாதிரி தான். நிஜமாகவே உள்ளே பார்த்தா அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு இதுவரை வைக்காதனால எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடலை விட்டு வர்றதுக்கு மனசே கிடையாது. இருந்தாலும் ஈவினிங் ஆயிட்டுன்னு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். ஏதாவது டீ ஏதாவது குடிக்கலான்னு இங்கே நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இந்த ரெசார்ட் விசிட்டு, சாண்ட் பேங்க் விசிட்டு, இந்த ஸ்னோர்க்லிங், இந்த மாதிரிப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த வெளியே இந்த ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கேண்டில் லைட் டின்னர் வைக்கிறது மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பெருசாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் போகலை. நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம், அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணலை. இங்கே நீங்கள் தனியாக வர்றதை விடைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து நம்ம அந்த பேக்கேஜ் எல்லாம் பார்த்தா நமக்கு லாபமாக இருக்கும். நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் போகலாம். நீங்கள் அட்வென்ச்சர்ஸாக விரும்புகிறவங்களாக இருந்துன்னா கண்டிப்பாக மாஃபுஷி வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுற்றி சுற்றி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். எல்லாம் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு முன்னாடியும் இப்படி தான் எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ், யூரோப்பியன்ஸு, அமெரிக்கன்ஸு, சைனீஸு, கொரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய உலகத்துலேருந்து நிறைய பேர் வராங்க இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு வேண்டி, இந்த மாஃபுஷிக்கு வேண்டி வராங்க. நாங்கள் இங்கே ஈவினிங் ஆனதும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே எல்லாமே மால்தீவியன் ஸ்நாக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதனால சரி வேறு ஏதாவது கடைக்கு போகலான்னு வந்தோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு வழியாக ஒரு கடைக்குள்ளாடி வந்துட்டோம். அப்படி சுற்றி சுற்றி நிறைய கடையை பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆனனால ஸ்நாக்ஸ் எல்லாமே தீந்துடுச்சு. அதனால் இப்போ வேறு ஒரு கடைக்குள்ளாடி வந்தோம். இங்கே வந்து இந்த பர்கர் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா இந்த பர்கர்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இது வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். எப்போவாச்சும் நமக்கு பிடிச்சா சாப்பிட்லாம். ஏன்னா இதுவுமே ஒரு ஜங்க் ஃபுட்டு தான். இதுக்கு கூடவே நமக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் கிடச்சிருந்துச்சு. சாஸ்லாம் முக்கி சாப்பிட்றதுக்கு சாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே நேரம் டிம் ஆக ஆக இந்த கேண்டில் லைட் டின்னர் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நார்மலாகவே சும்மாவே வச்சுருந்தாங்க.
இங்கே டிஜே நைட்ஸ் கூட நடக்கும் நினைக்கிறேன். நிறைய ஸ்டேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்பெஷலாக கேண்டில் லைட் டின்னர் வேணும்னா கூட அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நிறைய இருந்துச்சு. நாங்கள் அப்படி சும்மா டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே நிறைய பேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஹார்ட் ஷேப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணலில் போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்க் சைடு வந்துட்டோம். இங்கே இந்த மினி ஓப்பன் ஜிம் தான் இருந்துச்சு. இங்கே நான் ஒரு 4-5 ஐலண்ட்ஸுக்கு போயிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் இந்த ஜிம் எல்லாமே இந்தியா மால்தீவ்ஸ் கொலாபரேஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் எக்ஸசைஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி கொஞ்சம் உள்ளாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அவங்க எல்லாம் இங்கே போய் வாங்குவாங்க. எல்லாமே அந்த டாலர் கணக்கில் இருக்கும். நான் உண்மையாக சொல்ல போனால் நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற விஷயங்களெல்லாம் இங்கே ரொம்ப ரேட்டாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வாங்குவாங்க, நமக்கு அது பெருசாக தான் தெரியும். அதனால் நான் அந்த கடைக்குள்ளாடி கூட இந்த வாட்டி போகலை. ஏன்னா நிறைய வாட்டி நான் இந்த மாதிரி ஐலண்ட்ஸ் போகிற நேரம் பார்த்துருக்கேன் உள்ளே போய். ரொம்ப குட்டி குட்டி திங்ஸுமே ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ட்ரிட்டான் பீச் இதுதான் நிறைய இடத்துல இருந்துச்சு. வெளியே ஒரு பானை கூட வச்சுருக்காங்க கால் கழுவிட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பானையும் அதை சிரட்டை மாதிரி தண்ணி கால் கழுவிட்டு போகிறதுக்கு. எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி அவங்க மெனு கார்டை வெளியே வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னா பார்த்து உள்ளே போய்க்கலாம். நாங்கள் எந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் போகாதனால ஜஸ்ட் அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா லோக்கல் பீப்புள் யாரையுமே இந்த ஏரியாவில் பார்க்க முடியலை. எல்லாமே ஹோட்டல்ஸு, கேண்டில் லைட் டின்னரு இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்குள்ள கடைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மழை இல்லாட்டி ரொம்ப நல்லா இருக்கும். மழை பெஞ்சுனா கேன்சல் ஆகிரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை எங்கேயாவது போகிறதுக்கு நமக்கு பேக்கேஜஸ் எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு கடைக்கடையாக நாங்கள் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கி மாஃபுஷியில் ஸ்டே பண்ணிடுவோம். ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து இந்த ஸ்னோர்க்லிங், சாண்ட் பேங்க் விசிட்லாம் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல போய் பேக்கேஜை நாங்கள் பார்த்து போகிறதுக்கு இது காசெல்லாம் பே பண்ணிட்டோம். நாங்கள் போகிறது எதுனா ஸ்னோர்க்லிங், அப்புறம் சாண்ட் பேங்க் விசிட்டு, அவ்வளோதான். ஒரு 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் நமக்கு லக் இருந்தால் டால்ஃபின் தெரியும்னு சொன்னாங்க. இந்த ஸ்னோர்க்லிங் பாயிண்ட்டே ஒரு 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜாலியாக ஸ்விம் பண்ணிக்கலாம். டர்ட்டில் கூட தெரியும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கெல்லாம் பெரிய அளவில் ஸ்விம்மிங் தெரியாது. ஒரு பேசிக் தெரிஞ்சனால நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் எப்படி இருக்கும்னு நாளைக்கு தான் தெரியும். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பீச் ஏரியாவில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு காலையில் அந்த ஸ்னோர்க்லிங் இதுக்கெல்லாம் கிளம்பணும், அதனால் சீக்கிரம் எழும்பணும், அதனால் வந்துட்டோம். அப்புறம் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஹோட்டல்லே டீ காஃபி எது வேணாலும் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். இங்கே வந்து டீ போட்டு குடித்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஐலண்ட்ஸுக்கெல்லாம் போனால் நம்ம ஃபுட்டெல்லாம் பெருசாக கிடைக்காது. சும்மா அந்த பர்கர், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைக்குமே கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, நான் மத்தியானம் வர நேரமே இட்லி செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ப்ரான் குழம்பும் இட்லியும் வச்சு நைட்டுக்கு அப்படி ஓடிடும். நான் மேக்ஸிமம் அப்படி தான், இங்கே எங்கேயாவது ஐலண்ட்ஸுக்கு ஒன் டே ட்ரிப் இந்த மாதிரி போனேன்னா எப்போவாச்சும் ஒரு டைம் சாப்பாடாவது கொண்டு போயிடுவேன். அது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசுக்குன்னு இல்லை, நம்ம ஃபுட்டு நமக்கு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். எப்போவுமே இந்த பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால தான் அப்படியே போய் இனி தூங்கிட வேண்டியதுதான். அடுத்த நாள் காலையில் அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோ அடுத்தது கூடிய சீக்கிரத்துலையுமே போடுவேன். நாங்கள் ஸ்னோர்க்லிங், சாண்ட் பேங்க் எல்லாம் எப்படி விசிட் பண்ணோம் எல்லாமே போடுவேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.